ஹாய் வீவர்ஸ், ஆழ்வார் கிச்சன்ல இருந்து கீதா பேசுறேன். இன்னைக்கு வெள்ளரிக்காயை வச்சு ரெண்டு விதமா கார ஜூஸ் செஞ்சு காமிக்க போறேன். இதை குக்கும்பர் ஸ்பைசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். குக்கும்பர் ஸ்பைசி ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், புதினா, லெமன், உப்பு, அரை கப்பு மோர், லெமன் கிராஸ், பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன், சின்னதா ஒரு மிளகாய், தேவையான அளவு தண்ணி. மிக்சி ஜார்ல வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து புதினா போட போறேன். புதினா இலை போட்டு லெமன் கிராஸ கட் பண்ணி லெமன் கிராஸ் போடுறேன். பூண்டு போடுறேன். பூண்டு வந்து பெரிய பூண்டா இருக்கிறதுனால ஒரு பூண்டு போட்டிருக்கேன். சின்ன மிளகாய் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வடிகட்டணும். இப்போ வெள்ளரிக்காய் நறுக்குனது எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ அரைச்சதை வடிகட்டி இதில் ஜூஸாக எடுத்து காமிக்கிறேன். லெமன் கிராஸ் வந்து எனக்கு வீட்டில் செடி நான் வளர்க்குறேன், அதில் இருக்குது லெமன் கிராஸ். அது வந்து ப்ரெஷருக்கு நல்லது லெமன் கிராஸு. சூப்பு, காய் சூப்பெல்லாம் வைக்கும் போது லெமன் கிராஸை போட்டு காய் சூப்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த லெமன் கிராஸை கையில் கசக்கி பார்த்தா லெமன் வாசம் வரும், நல்லா அந்த லெமன் வாசம் அதில் இருக்கும். அதனால் அந்த லெமன் கிராஸ் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது வந்து மூலிகை செடியோடு சேர்ந்தது. எனக்கு வீட்டில் இருந்ததுனால நான் ஜூஸில் போடுறேன் லெமன் கிராஸு. இருந்தால் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ வெள்ளரிக்காயை சாறு எடுத்து நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த கிளாஸில் லெமன் ஜூஸை புளிகிறேன். அதில் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு அதில் வெள்ளரி ஜூஸை ஊற்றி காமிக்கிறேன். வெள்ளரி ஜூஸ் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் டெக்கரேஷனுக்கு புதினா, ரெண்டாவது வகை ஜூஸில் ஜூஸு போடுறேன். வெள்ளரிக்காய் ஜூஸு, இதில் கொஞ்சம் மோர். அதில் வந்து லெமன் புளிஞ்சோம், இதில் மோர். மோருக்கு வந்து லெமன் தேவையில்லை, ஏன்னா மோர் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் அதை போட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு. போட்டு டெக்கரேஷனுக்கு வெள்ளரிக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டெக்கரேஷனுக்கு வெள்ளரிக்காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா மிளகாய்க்குலாம் போட்டிருக்கேன். ஒரு மோர் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. ரெண்டு வகையான குக்கும்பர் ஸ்பைசி ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வீவர்ஸ்.